ஏய் சட்டா பெல்லை வாடா படத்துல ஒரு பெரிய குரங்கு இருக்கு காவி துண்டு மேல இருக்கு தாடி பெருசா இருக்கு முகம் பெருசா இருக்கு என்ன சொல்ல வரீங்க 25 வருஷமா இதோ வர அதோ வரன்னு சொல்லி அவர் ரசிகர்களையே ஏமாத்திட்டு இருக்காரு யார் இந்த கபாலி முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு ரஜினிகாந்த் ஆமா ரஜினிகாந்த் சொல்லிட்டு போங்க நான் சொன்னேன்னு ஆமான்றீங்க இந்த அரசாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கு கடந்த காலம் முதல்வர் அடையாளப்படுத்திருக்கீங்க அதே ஹேர் ஸ்டைல் அதே கையில கையில் அதே எதிர்கட்சி தலைவர் உச்சகட்ட அராஜகமா தான் இதை பார்க்க கொஞ்சம் இருங்க எனக்கு இது எதுவுமே புரியல நேரோட்டமா கேட்கல இந்த படத்தை முழுமையாக பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறேன் இல்லை இது எனக்கு குழப்பமா இருக்கு லூசட்டை மாறன் பல படங்களை விமர்சனம் பண்ணிக்கிறாரு மைக்க மாட்டிக்கிட்டு அவர் தனியா பேசுவாரு அவர் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த படத்தை கிழி கிழின்னு கிழிப்பாரு அப்படிப்பட்டவர் எங்களை போன்ற நேர்காணல் கேள்வி கேட்டா கடந்து ஓடுறாரு அப்போ அந்த விமர்சனத்துக்கு இவர் தகுதியானார்ன்ற கேள்வி வருது இல்லையா நம்ம பிள்ளைங்கன்ற நம்ம அடையாளமே இல்லையாப்பா இந்துத்துவவாதிக்கு ராஜான் பேரை வச்சு அடையாளப்படுத்திருக்கீங்க அந்த ராஜான்ற கேரக்டர் நடிச்சவருடைய உயிர் பெயரே கர்ணராஜா அப்படி போடுங்க அதுவாத நேருக்கு நேர் நாளை இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.